நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் சமையல் எண்ணெய் மற்றும் பருப்பு விலை கடுமையாக உயர்ந்திருப்பது இல்லத்தரசிகளை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது பெருநகரங்களில் சமையல் எண்ணெய் விலை எழுபத்தி ஏழு சதவீதம் வரையிலும் பருப்பு விலை முப்பது சதவீதம் வரையிலும் அதிகரித்திருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்துள்ளது சமையல் எண்ணெய் மற்றும் பருப்பு வகைகளின் விலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாகவே உயர்ந்துவிட்டது தலைநகர் டெல்லியில் கடந்த ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் நூற்று எழுபத்து ஒன்பது ரூபாயாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அதன் விலை ஒன்பது சதவிகிதம் உயர்ந்து நூற்று தொன்னூற்று ஆறு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது கடுகு எண்ணெய் விலை கடந்த ஆண்டு நூற்று முப்பத்து இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் முப்பத்து நான்கு சதவிகிதம் உயர்ந்து நூற்று எழுபத்து ஏழு ரூபாயாக உள்ளது வனஸ்பதி எண்ணெய் விலை நூற்று ஆறு ரூபாயில் இருந்து முப்பத்து மூன்று சதவிகிதம் உயர்ந்து நூற்று நாற்பத்து ஓரு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஆண்டை விட நாடு முழுவதும் சோயா எண்ணெய் முப்பத்து ஆறு சதவிகிதமும் பாம் ஆயில் ஏழு சதவிகிதமும் விலை உயர்ந்துள்ளது பருப்பு வகைகளில் கடந்த ஆண்டு ஒரு கிலோ எழுபத்து இரண்டு ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு நான்கு சதவிகிதம் விலை அதிகரித்துள்ளது துவரம் பருப்பின் விலை பதினைந்து சதவிகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது உளுத்தம் பருப்பின் விலையில் எட்டு சதவிகிதமும் பயத்தம் பருப்பின் விலை எட்டு சதவிகிதமும் உயர்ந்துள்ளது எண்பத்து ஒரு ரூபாய்க்கு விற்பனையான மசூர் பருப்பு இந்த ஆண்டு எண்பத்து ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலகளாவிய அளவில் பொருட்களின் விலை உயர்வால் சூரியகாந்தி எண்ணெயின் விலை பன்னிரண்டு மாதங்களில் சென்னை டெல்லி மும்பை ஆகிய மெட்ரோ நகரங்களில் ஐம்பது சதவிகிதம் உயர்ந்துவிட்டது கொல்கத்தாவில் மட்டும் எழுபத்து ஏழு சதவிகிதம் அதிகரித்துவிட்டது இதனிடையே நாட்டில் சில்லறை பணவீக்கம் ஆறு புள்ளி மூன்று சதவிகிதமாக அதிகரித்திருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் உணவு பண்டங்களின் விலை உயர்வால் இந்த பணவீக்க விகிதம் உயர்ந்திருக்கிறது இந்த பணவீக்க உயர்வு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு பெரும் சவாலாக மாறி உள்ளது கொரோனா பெருந்தொற்றால் சம்பளம் குறைப்பு வேலை இழப்பு ஆகியவற்றால் நாட்டு மக்கள் மிகவும் இக்கட்டான சூழலில் இந்த விலையேற்றத்தை சந்திக்கின்றனர் இத்துடன் இந்த ஆண்டில் கடந்த மே மாதத்தை விட ஜூன் மாதத்தில் காய்கறி விலை நாடு முழுவதும் ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது உலகளாவிய அளவில் ஏற்பட்ட விலை உயர்வு இதனை மேலும் அதிகரித்திருக்கிறது பெட்ரோல் விலையும் மூன்று சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது இதனிடையே நாடு முழுவதும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முற்றிலும் தளர்த்தப்படும்போது உணவுப் பொருட்களின் விலை குறையலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஜூலை மாதத்தில் எண்ணெய் விலை ஓரளவு குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க